எங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிற எங்கள் இறைவனுக்கும் எங்களை வாழ வச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் தோழியருக்கும் என் இனிமையான வணக்கம். நான் ஒரு மேடை பாடகையாத்தான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஆனா என் கல்யாணத்துக்கு பிறகு என் கணவரோட அன்பான ஆதரவால நான் ஒரு சினிமா கதாசிரியையா மாறினேன். அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலமா என்ன ஒரு டைரக்டராகவும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நான் கச்சேரிகள்ல பாடிக்கிட்டு இருந்தப்பவே மேடை பாடகர்களை மையமா வச்சு ஒரு கதை எழுதணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கதைக்கு இப்பதான் உருவம் கிடைச்சது. அந்த உருவத்துக்கு அண்ணன் இளையராஜா அவங்க உயிர் கொடுத்திருக்காங்க. என் முதல் படமான நண்பர்களை ஒரு வெள்ளி விழா படமாக்கிய நண்பர்களே, தோழிகளே, உங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்தி இந்த இன்னிசை மழையை இனிமையோடு உங்களுக்கு தருகிறேன். இது உண்மையிலேயே என்னுடைய இன்னிசை மழை இல்லை, உங்கள் இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை மழை. வையமும் வானமும் ஒவ்வொரு நாளிலும்
காட்டினாள் கனவிலே மலரூர் கீர்த்தனம் உதயமானது மனதிலே வானம் வாடிகள் இங்கு வந்தது சபையிலே நனைத்து பாருங்கள் இந்த இன்னிசை மழையிலே பயமும் வானமும் காட்டினாள் கனவிலே மலரூறு கீர்த்தனம் உதயமானது மனதிலே மிஸ்டர் சரவணன் ஹலோ வெரி குட் நீங்க பெரிய டான்சர்ங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க எல்லாம் உங்க என்கரேஜ்மென்ட் தான் சார் ஹாய் மைக்கேல் ஹாய் விஜய் இன்னைக்கு புரோகிராம தூள் கலப்பிட்டடா பறக்கும் போதே ட்ரம்ஸ் ஓட பிறந்தியா அதை எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும் நீ எப்படி பிறந்த மைக்கோடையா அதை எங்கிட்ட கேளுடா அவன் அது அப்புறம் சொல்றேனே மைக்கேல் இவங்க தான் உங்க அம்மாவா ஆமா வணக்கம்மா காட் பிளேஸ் யூ தேங்க் யூ ஆண்டி இவர் தான் எங்க அப்பா எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் நீங்க எப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இதான் உங்க சன்னா எஸ் அங்கிள் ஒன்லி சன் காட் பிளஸ் யூ மை சன் தேங்க் யூ அங்கிள் ஹலோ மம்தா ஹாய் ஏ லேட் அது ஏன் கேக்குற மைக்கேல் வழியில பெரிய ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டா உனக்கு ஒண்ணு இல்ல அது ஏண்டா அப்படி கேக்குற திருவள்ளுவர் பஸ் மோதி ஸ்பாட்லயே ரெண்டு பேர் அவுட் பஸ்ங்களுக்கெல்லாம் ஏன் திருவள்ளுவர் மங்கம்மா கட்டபொம்மன் பெரிய மனுஷங்க பேர் வைக்கிறாங்க காலையில எந்திரிச்சு பேப்பரை படிச்சா திருவள்ளுவர் மோதி நாலு பேர் சாவு கட்டபொம்மன் மோதி கல்யாண மாப்பிள்ள காலி மங்கம்மாவும் பல்லவனும் எதிர் எதிரா மோதி கருப்படி பெண் நசுங்கி சாவுன்னு வருது இதெல்லாம் தேவையா இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே மிஸ்டர் சபேசன் எஸ் மேடம் இஸ் மிஸ்டர் மைக்கேல் எங்க ட்ரூப் டிராமா ஹலோ ஹவ் டு யூ ஹாய் யார் இந்த சபேசன் இன்ஸ்பெக்டர் ஐ அம் ஹர் ஃாதர் யூ நோ ஓ நீங்க தான் இவங்க ப்ரொடியூசரா ரெண்டு பேரும் ஹாய் சீ இங்க வந்து அப்பா பேர் சொல்லி கூப்பிடுது அவர் மட்டும் என்ன பேர் சொல்லி கூப்பிடலாமா கரெக்ட் பாயிண்ட் மம்தா சபேசா நீ என்ன ஃபீல் பண்ற இவன் ட்ரம்மரா இல்ல உனக்கு ஜான் அடிக்கிற பையலா ஐயோ சாரி எனக்கு வாங்க சாப்பிட்டு பேசலாம் மம்தா நீ ரொம்ப அழகா பாடுன थैंक यू பாட்டட முக்கியம் பணால பையல மம்தா
நீ ரொம்ப அழகா இருக்கற. உனக்கு கல்யாணம் ஆயிச்சா? ஆ, எனக்கும் ஆகல, உனக்கும் ஆகல. எனக்கும் ஆகல. உன்னை எவன்ட கேட்டான்? உனக்கு இப்ப கல்யாணம் முக்கியமாடா? மீச கூட முளைக்கல. போடா பூமு தர. போடா சொல்லுவாயா? டேய், கொன்னுடுவேன். ஏரியா தகராறு ஆயிடும். என்ன இருக்கு? ஆ, ஒதுட்டி கீழ மச்சத்த பாத்தியா? என்னடா இந்த மீட்டிங் எப்பதான் முடியும்? நான் ரொம்ப அவசரமா? அதுக்கு இல்லப்பா, நாளைக்கு பக்கத்தாத்து மாமியோட காசிக்கு போறேன் சாமி நமஸ்காரம் பண்றதுக்கு. என்ன அநியாயம்டா இது? சாமி கும்பிடுறதுக்காக காசில இருக்கவன் ராமேஸ்வரத்துக்கு போறான், ராமேஸ்வரத்துல இருக்கவன் திருப்பதிக்கு வரான், திருப்பதியில இருக்கிறவன் சபரிமலைக்கு போறான். உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. ரொம்ப டென்ஷன் ஆகாத கண்ணா. மாமி கை கூட மம்தா கை மாதிரியே சாப்டா இருக்குது. சும்மா உலகவுடா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த மியூசியோ 92 இசைக்குழு இவ்வளவு பாப்புலர் ஆகிறதுக்கு காரணமா இருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம ட்ரூப் இந்தியாவில மட்டுமில்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பாப்புலர் ஆகணும், அதான் என் ஆசை. அதுக்கு முதல் கட்டமா நம்ம அடுத்த மியூசிக் ப்ரோக்ராம் டெல்லியில. சோ நாம எல்லாரும் நாளைக்கு டெல்லிக்கு போறோம். அப்பா, ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, போலாமா? என்ன பாட சொல்றியா? நான் பாடின நல்லா இருக்காதுடா. கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. ஏண்டா இந்த மாதிரி டமாரத்தை எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வர? யாரா டமாரா? இந்த கால் கேக்குண்டா? டமாரத்தை புரிஞ்சுக்கவே முடியலையே. என்னமோ மெட்ராஸ்ல இருந்து நடந்தே வந்த மாதிரி டெல்லிக்கு வந்தமே ஒரு குதுப்பினாரை பார்த்தோம், ஒரு ரெட் ஃபோர்ட்டை பார்த்தோம். இல்லாம வாங்கடா போலாம். நான் எங்கேயும் வரலப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. டெல்லிக்கு வந்த உடனே டெல்லி எரும மாதிரியே ஆயிட்டீங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட். டார்லிங், நான் வெளிய போற வரீங்களா? நான் வரேன், நான் வரேன். உடிச்சு கொன்னு விடுவேன். என்னடா என்ன, நான் கூப்பிட்டா மட்டும் டயர்டா இருக்கு, அவ கூப்பிட்டா மட்டும் வர்றேன் வர்றேன், உங்களை புரிஞ்சிக்கவே முடியலடா. மம்தா, நான் ரெடி ஆயிட்டேன் கண்ணு. ஏய், நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரோம், நீங்க ரெண்டு பேரும் ரூமை கழுவி சுத்தமா வச்சுக்கணும். ஓகே? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு டெல்லி எரும மிதிச்சிருச்சு. நான் வந்துட்டேன் மம்தா. கண்ணு ராசாசி. மம்தா, என்ன பார்க்கிறாய்? எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தா இந்த இந்தியா கேட்டை அப்படியே பெயர்த்து வந்து நம் அடையார் கேட் பக்கத்தில் வைத்து அதில் உன்னை அமர வைத்து அழகு பார்த்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு ஆண்டவன் அந்த சக்தியை கொடுக்கவில்லை. A for apple, B for biscuit and C for chocolate, but M for Mamta. I do like it. I will actually want to help you. Hey, என்ன மைக்கேல் பாத்து? அங்க ஷாப்பிங் போலாமா? Come on. மைக்கேல், இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இத நீங்க எடுத்துக்கங்க, என்னோட கிஃப்ட். Thank you, thank you மம்தா. So nice of you. இந்த கருப்பு சுடிதாருக்கும் இந்த கருப்பு மச்சத்துக்கும்
இந்த கோல்ட் துப்பட்டா சூப்பரா இருக்கும். இது என்னோட gift. Thank you. இலே இலே சட்டைய பாத்தியா? யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? உங்க பாட்டி நினைச்சியா? மம்தாடா வாங்கி கொடுத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? ஐ லவ் யூனாடா. அதுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? அப்ப என்ன காதலிக்கிறாடா? அப்படியா? என்ன அப்படியா? நான் அப்பளம் சுட்டாச்சங்கிற மாதிரி சாதாரணமா கேக்குறேன். அம்மா எங்க இந்த பஞ்சு மிட்டாய் தலைய? மம்தா கூட வெளியே போயிருக்கான். இந்த ஷர்ட் பத்தியா? யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? மம்தா வாங்கி கொடுத்து என்ன சொன்னா தெரியுமா? கிளிப் எடுத்து தலையில வைக்க சொன்னா. இந்த கை எடுத்து அவ முகத்துல வச்சு இந்த கிளிப் எடுத்து அவ தலையில வச்சேன். வச்சது என்ன சொன்னா தெரியுமா? ஐ லைக் யூன்னு சொன்னா. ஐ லவ் யூன்னு சொன்னாடா. இந்த பொம்பளைகளை புரிஞ்சிக்கவே முடியலையே. என்னடா ஒரு வண்டியும் காணோம்? அதானே இந்த மேனேஜர் ஒட்ட வச்சவங்க ஒரு வண்டியும் அரேஞ்ச் பண்ணல. இப்படி எப்படி போறது நம்ம? கால்நடைதானா? Hi. Hi. Are you coming from Madras? Yes. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. ஐயோ! என்னடா? மம்தாவை எவனோ கடத்திட்டு போறான். என்னடா? அந்த கார் எங்க போச்சுனே தெரியல. டேய், வேற வழியே இல்ல. போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துடலாம். டேய், இதென்ன தமிழ்நாடு போலீஸாடா? உடனே கண்டுபிடிச்சு கொடுக்கிறதுக்கு. டெல்லி போலீஸ் மொழி பிரச்சனை. நாம சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மம்தா குழந்தையோட வந்து நின்னாலும் நிப்பான். சரியான ஐடியா. இன்னைக்கு ஸ்டேஜ்ல பாட போற பாட்டை ஜாலியா டெல்லி பூரா பாடுவோம். உடனே அதுக்கு அவ பதில் பாட்டு பாடுவா. அப்படியே அவ பக்கம் நமக்கிடுவோம். அவனுங்க இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறது தெரியுமா?
நீரின் விளக்கம் தெரியாதோ, உண்டான கலக்கம் புரியாதோ, உண்டாடும் வருத்தம் அறியாதோ. மம்தா வாங்கி கொடுக்குறா. இது நான் மம்தாவுக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னா நிச்சயமா வாங்கிதான் இருக்கா. டேய் நீங்க இங்க இருங்க, வர்றேன். ஆபத்துனா ஒரு குரல் கொடு, நாங்க ஓடி போயிடுறோம். வெளியில போனியா? நல்ல வேலை இவன் வந்து காப்பாத்தினான், இல்லனா என் ப்ரோக்ராம் என்ன ஆயிருக்கும்? ப்ரோக்ராம விடுங்க சார், இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? பாடி பிழைக்க வந்தவ படுத்து பிழைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு, சீக்கிரம் ரெடி ஆகு. என்னடா மம்தா இப்படி திட்டிட்டு போறா? என்னது மம்தாவை திட்டிட்டு போறான்? மம்தா பொட்டை வச்சு ஒன்னே திட்டி போறான். நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இன்னொரு வாட்டி வந்து மம்தாவை திட்டி போற. அல்போ என்னடா சத்தம்? ஒண்ணுல சார், சாயந்தரம் ப்ரோக்ராமுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டேய் குரங்கு மூஞ்சி, கோமணத்தை கட்டிட்டு வாடா. ஓகே சார். அப்புறம் என்னடாச்சு? மம்மி டெல்லியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அந்த பொண்ணை காணோம். திடீர்னு ஒரு 10வது மாடியில இருந்து என்ன காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ, மூஞ்சி பச்சாவுன்னு ஒரு சத்தம். அடுத்த நிமிஷமே நீ சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் கண்ணாடி உடைச்சு உள்ள குதிச்சிருப்பியே. கரெக்ட். என்ன பண்றது, லிப்ட் ரிப்பேர் ஆச்சு. என்ன பார்த்த உடனே அந்த டெல்லி வில்லனுக்கு சொட்டர் போட்டிருந்தும் கிடுகிடுன்னு ஒரே நடுக்கம். பொண்ணுல மம்மி சட்டையை இப்படி ஏத்தி விட்ட, அவ்வளவுதான். அவன் உடனே உன் கால விழுந்து அந்த பொண்ணை உன் கையில கொடுத்திருப்பானே. கரெக்ட். உடனே மம்தா என்ன பண்ணா தெரியுமா? அதுவும் தெரியும்டா. அவ ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு இச்சு இச்சுன்னு 1000 முத்தம் கொடுத்திருப்பாளே. மம்மி இதெல்லாம் ஆல்ரெடி டிவி நியூஸ்ல காட்டிட்டாங்களா? நீ பார்த்த மாதிரி சொல்றியா? டேய் இதெல்லாம் பார்த்தாதான் தெரியணுமாடா. நீ கொஞ்ச நாளாவே மம்தா மம்தான்னு கனவுலையும் கற்பனை உலகத்துல தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஹலோ, யார் மம்தாவா? எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? விஜய் கொஞ்சம் வெளியே போயிருக்காமா? உனக்கு பர்த்டேயா? ஃபேன்டாஸ்டிக், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் இன் அட்வான்ஸ். நானும் விஜயும் கண்டிப்பா வந்துடுறோம். ஹலோ, சரவன் ஸ்பீக்கிங். மம்தாவா, எப்படி இருக்க? டெல்லியில இருந்து வந்ததுல இருந்து ஓன் அனுப்பு தான். ராத்திரி கனவுல கூட நீ வந்தியே, அப்படியே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் பெட்ரூம்குள்ள வந்து தேவத மாதிரி. ஐயோ வெக்கமா இருக்கு. ஆமா, நீ எதுக்கு போன் பண்ண? அப்படியா, உனக்கு பிறந்த நாளா? அதுக்கு நீ கூப்பிட்டு நான் வரணுமா? என்னடா திடீர்னு காணாம போயிட்ட? மம்தாவுக்கு பிறந்த நாளா? மம்தா. ஹலோ மைக்கேல். ஒரு நிமிஷம் மா, நாங்க அந்தரங்கமா பேசிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன போனையே பாத்துக்கிட்டே கண்ண முடிக்கோ. மம்தா இப்ப சொல்லு, நாளைக்கு எனக்கு பர்த்டே, நீங்க கண்டிப்பா வரணும். இன்னைக்கே வந்துடுறேன். நோ 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 நோ,
நாளைக்கு வந்தா போதும் மைக்கேல். நான் வரேன். வரும்போது க்யூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். வரேன். வச்சிரட்டுமா? நீ வச்சானா நான் வைப்பேன். வச்சிட்டா. யமா, யமாடி, மம்தாவுக்கு பர்த்டேயா? என்ன மட்டும் ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்கான். அழகான ட்ரெஸ்ல வரணுமா? இப்ப என்ன சொல்ற? உன்னை யார் அங்க வர சொல்லுது? பெரிய மைனர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. டேய், நான் உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியே நீ என்ன பார்த்து கேக்குறியா? தெரியாம தான் கேக்குறேன். ஒரு சின்ன குழந்தைக்கு பிறந்த நாள்னா ஒரு ரூபாய் எட்டி பார்க்க மாட்டீங்களே? ஆனா அதுவே ஒரு பதினெட்டு வயசு குமரிக்குன்னா கூப்பிடாம கொள்ளாம அலையிறீங்களடா. பாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு பேண்டுக்காரன் மாதிரி. நீ மாத்திரம் என்னடா சோள கொள்ள பொம்மை மாதிரி இ
மனுஷன் பிறந்தா சங்குல பால ஊத்துறோம், ஆனா அதே மனுஷன் செத்து போயிட்டா பால ஊத்திட்டு சங்க ஊதுறோம். சங்கல எவ்வளவு சங்கதி வச்சிருக்கோம் பாத்தியா? I like your sense of humor. Thank you. Hey, band வாத்தியம். ஒரே ஜோக். எப்படி மடக்கிட்டேன் பாத்தியா? அப்படியா? நான் அவளை வேற விதமா மடக்கறேன். என்னடா? டேய் டேய் விஜய், நீ தான் ஒரு பெரிய கவிஞனாச்சே. மம்தாவை வர்ணிச்சு ஒரு அழகான கவிதை எழுதி கொடுறா. அத பாடி நான் அவளை அசத்திடுறேன். டேய் டேய் சீக்கிரம் எழுதுடா. சார் கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல டீ கொண்டு வாப்பா. டீ அங்கிள், டீன்னு உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிடணும்னா சூப்பர் டீ, குழந்தைகளே வேண்டாம்னா காப்பர் டீ. ஐயோ, டீ குடிக்கிற மூடே போயிடுச்சே. சார் டீ இல்ல, காஃபி தான். ரொம்ப நன்றிப்பா, காஃபி. அங்கிள், காஃபின்னு உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு இங்க அறுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? கும்பிடுறேன் போடா. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என் வணக்கம். இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த அழகு பொம்மைக்கு நான் தாலாட்டு பாட போறேன். மங்கை நீ மாங்கனி மடல் விடும் மல்லிகை வாழ்த்திடும் மழை துளி. ஃப்ரெண்ட்ஸ், பாதியில பாட்டை நிறுத்திட்டு போயிட்டான். தடங்கருக்கு வருந்துகிறோம். இப்பொழுது மீண்டும் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. ஒரு மஞ்சள் நிலாவுக்காக இப்பொழுது நான் என் மனதை திறக்க போகிறேன். மங்கை நீ மடல் மல்லிகை வாழ்த்திடும் மழை சிந்திடும் புன்னகை சிந்தாமணி நடக்கும் தோட்டமே நானொரு மல்லிகை வாழ்த்திடும் மழை குறையே.
செய்தி ஒருவன் காதலியை இன்னொருவன் தட்டி சென்றான். ஆண்டவனே, நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நீ எனக்கு பலமா இருக்கும்போது எந்த பயலும் எனக்கு போட்டியா வர முடியாது. நிச்சயம் வெற்றி எனக்கு தான். அப்படியே கனவு கண்டுகிட்டு மத்தடியில் உட்காந்துட்டு கிளவனாயிடுவேன். வேற ஒண்ணும் நடக்க போறதில்ல. டேய், உன்னை தண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். திருட்டு பயிரா நீ? என் காதலியை பத்தி நீ எப்படி பாடலாம்? ஒரு பெரிய சிவகவி பட்டா எதுக்குமே இடம் பொருள் ஏவல் இருக்குதுரா. தனியா உட்காந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம், அது புத்திசாலித்தனம். ஆனா அதையே ரயில் தண்டவாளத்துல உட்காந்து படிச்சா நம்ம மேல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏறிடும். இதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. டேய், நான் சீரியஸா தான் சொல்றேன். மம்தா என்னத்தான் காதலிக்கிறா, எங்க காதல் ரூட்ல கண்ணை மூடிக்கிட்டு கிராஸ் பண்ண ஆக்சிடென்ட் ஆயிடுவே. லாரி டயர்லாம் மாட்டின கக்கூஸ் டப்பா மாதிரி நசுங்கிடுவே. ஜாக்கிரத. டேய், சைக்கிள் வால் டியூப் மாதிரி இருந்துகிட்டு எங்கிட்டே சாலி மாறியா? ஜாக்கிரத. யார பார்த்து வால் டியூப் கிட்ட? யார பார்த்து வால் டியூப் கிட்ட? அவ என்ன பார்த்தா உனக்கு எரியுது, சிரிச்சா எரியுது, அவ எங்க பழகா உனக்கு எரியுது. ஏய், இது தலனா உனக்கு கீழே எரியுது தெரியுமா? இவர் பெரிய காதல் இல்ல வர சார், இவர கண்டாங்க எரியிறதுக்கு போட்டா. கைய வைக்க. மாதிரி ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறீங்க. மம்தா உங்களை யார காதலிக்கிறா? அதானே உங்க சண்டை? அதோ வர, அவகிட்டே கேளுங்க. என்ன விஜய், உடனே வர சொல்லி போன் பண்ண. மம்தா, ஒரு பொண்ணால ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சுன்னு படிச்சிருக்கேன். இன்னைக்கு உன்னால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறேன். நான் எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு யாருதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்ன வர சொன்னேன். டேய் சொல்லுங்கடா. மம்தா, நம்ம ஃபேமிலி மேட்டர் எல்லாரும் முன்னாடி டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் வருத்தப்படுறேன், பட் வேற வழி இல்ல. சீரியஸாவே கேக்குறேன், நீ என்னத்தான லவ் பண்ற? டேய், ஷி கீப்ஸ் சைலன்ஸ், தட் மீன்ஸ் சம்மதம்னு அர்த்தம்டா. நோ மடையா, நோனு அர்த்தம்டா. தள்ளு. மம்தா, நீ என்னதான காதலிக்கிற? நான் யார காதலிக்கிறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமாமா, சொல்லட்டுமா? விஜய், எஸ், நான் உண்மையை தான் சொல்றேன். ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா போச்சு. ஊமை மாதிரியே இருந்து இவளை தட்டிட்டு போயிட்டான் பாத்தியா. எனி ஹவ் கங்கிராச்சுலேஷன். புரிஞ்சுக்கவே முடியலடா. I'm not joking. உண்மையில நான் உங்களை காதலிக்கிறேன். I'm sorry மம்தா, இது நடக்காது. என்ன காரணம்? காதல்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும், இல்லைன்னா அதுக்கு பேரு ஒருதலை காதல். தட் மீன்ஸ் ஒன் சைட் லவ். அண்டர்ஸ்டாண்ட்?
டேய் தண்ணி பாம்பு சொல்லுடா கண்ணாடி வெறியா போடா காலையில 10 மணிக்கு ஓல்ட் மெலடிஸ் ரியர்சல் இருக்குன்னு சொன்னேல நான் கரெக்ட்டா வந்துட்டேன் ஒரு பையலையும் காணோம் சரி அவங்க வரதுக்குள்ள பாட் லிஸ்ட் போடுறோம் ரைட் லிஸ்ட் போடுறோம் ஹலோ ஹலோ என்னடா ஹலோ போன் பேசுறியா ஏன் லேட் ரெண்டு பேர் லவுட் வெயிட் பாடிட்டு வரீங்களா லவுட் வெயிட்லாம் கொஞ்ச நாள் ஆகும் இப்போ டீசிங் ஸ்டேஜ்ல இருக்கோம் இடி 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 மேல இடி இடிச்சா இரும்பும் உருகும் வாங்க ரியர்சல் பார்க்கலாம் பொத்தி கை அண்ணே முதல் பண்ணனே சோதனை மேல் சோதனை போடுமடசாமி ஐயோ ஆரம்பத்திலே சோகமா டேய் உனக்கு ஓல் சாங் தான வேணும் ஆமாண்டி சார்தால ஒரு பியூட்டிஃபுல் சாங் பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன அருமையான பாட்டு பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் விஜய் ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்தி விளையாட ஓடோடி வந்திருக்கும் மம்தாவை ஏமாற்றாதே விஜய் பாடு விஜய் பாடு பாட்டிய எப்பா உங்க ஊடல எல்லாம் வெளிய வச்சீங்கப்பா மம்தா பாடு பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்னடா இது கண்ணதாசன் எப்பவோ எழுதிட்டு போயிட்டாரு என்னமோ நீயே எழுதுன மாதிரி பிகு பண்ணிக்கிற பாடுறா மம்தா பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் அவகிட்ட சொல்லு என்ன தொடக்கூடாதுன்னு கரெக்ட் தானே வரசாதம்மா இவ யாரா இவ லவ் டு யட் ரொமான்டிக்கா தான பாடணும் ஐயோ நமக்கு புரியுது இந்த மட எனக்கு புரிய மாட்டேங்குதே வரசு வரசு கேட்டியா விஜய் அப்ப அவங்களோட பாடு நான் போறேன் இடியட் ஐ ஷால் பீ ஹே என்னடா ரெண்டு பேரும் போயிட்டாங்க டிஎஸ்எல் ஆ பெரிய கேபி சுந்தரம்மாள் கிட்டப்பா இவங்க இல்லாட்டி பாடவே முடியாது நாம பாடுவோம்டா அண்ணே ஆரம்பிங்க உலகே விஜய் என்ன பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன இதுதான் சாதாரணமா யாரு யாரை இப்படி அடிப்பாங்க தெரியுமா கணவன் மனைவிய மம்தா இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத கடைசியா சொல்றேன் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் லைஃப் நானும் கடைசியா சொல்றேன் நீ இல்லாம என்னால வாழ முடியாது ஐ டோன்ட் பாதர் வாழ முடியாதுன்னா கோ டு ஹெல் காதல்ங்கிற பேரால என் உயிரை வாங்குறத விட செத்து போயிடு கோ அண்ட் டை செத்து தொலை காதலா ஸ்டூபிட்
அன்புள்ள சபேசன், நான் விஜயை காதலிச்சேன். அவன் என்னை ஏத்துக்கல. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அட என்னம்மா நீங்க எங்க இருக்கீங்க? என்ன ஆண்டி எப்போ வந்தீங்க? அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உன்னை பார்க்கணுமா? காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. என்ன விஷயம் ஆண்டி? மம்தாவுக்கு என்னாச்சு தெரியுமா? தெரியும். அதுக்கு யார் காரணம் தெரியுமா? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. யார் காரணம்? நானா அவளை தற்கொலை பண்ணிக்க சொன்ன? செத்து போன்னு சொன்னியாமே, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அவளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவ அழகு இல்லையா? நல்ல ஃபேமிலி இல்லையா? இல்ல கேரக்டர் தான் சரியில்லையா? எனக்கு காதலே பிடிக்கல. போதுமா? டேய் என்னடா, அதுக்குள்ள வாழ்க்கை அவ்வளவு கசந்து போச்சா? அப்பா இது வரைக்கும் அம்மா யாரு, அவங்க எங்க இருக்காங்க, ஏதாவது கேட்டிருக்கனா? ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு ஒருத்தர் உங்களை காதலிச்சா, உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னை பேத்து உங்க கையில போட்டுட்டு ஓடி போயிட்டா, நீங்க காலம் பூரா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க மாதிரியே என் வாழ்க்கையும் அமையணுமா? இல்ல விஜய், நீ நினைக்கிற தப்பு. நோ, ஒரு பொம்பளையாலதான் எங்க அப்பா வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு. இல்லப்பா, எவ்வளவு ஒருத்தி பணத்துக்காக எங்க அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இல்லடா, பொம்பளைங்களுக்கு காதல்ங்கிறதே காசுதானே. நோ விஜய், இல்லன்னா எங்க அப்பாவை விட்டுட்டு எவனோ ஒருத்தனோட ஓடி போயிருப்பாளா? பிட்ச், என்னடா சொன்னே? என்ன அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்க அம்மா. அப்பா, நீ மைக்கே அண்ணன் தம்பிங்கடா, எப்படின்னு கேக்குறியா? நான் ஒரு ஹிந்து. நான் ஒரு கிறிஸ்டியன். நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நீங்க ரெண்டு பேரும் பிறந்தீங்க. அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண விஷயம். அவ மேனேஜர் அவளை கார்ல கொண்டு வந்து இறக்கி விட்டாரு. அப்ப நான் அவளை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? இப்படி ராத்திரி நேரத்துல எவங்கூடையோ கார்ல வந்து இறங்குறிய, பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் தப்பாதான் படுது. எப்ப சந்தேகம்னு வந்துருச்சோ, அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. நான் ராமாயண காலத்து சீதை இல்ல, தீயில குதிச்சு பத்தினியை நிரூபிக்கிறதுக்கு. தான் ராவணனா இருந்தாலும் தம் பொண்டாட்டி சீதையா இருக்கணும்னு தாண்டி எல்லா புருஷனும் விரும்புவான். கோட்டை தாண்டிட்டா காட்டுக்கு போயிட வேண்டியதான். அதாவது என்ன வீட்டை விட்டு போக சொல்றீங்க? அது உனக்கும் நல்லது, எனக்கும் நிம்மதி. குழந்தைங்க ரெண்டு பேரும் எங்கிட்டே இருக்கட்டும். நோ, ஒருத்த உங்ககிட்ட இருக்கட்டும், ஒருத்த எங்கிட்ட இருக்கட்டும். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் தான் உன் புருஷங்கிறத நீ யாருகிட்டையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லக்கூடாது. அதாவது புருஷன் உயிரோடு இருந்தும் என்ன விதவையா வாழ சொல்றீங்க? நான் வாழ்ந்து காட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருந்தாதான் என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்க முடியும். கொஞ்ச நாளுக்கு தனியா இருக்கலாம்னு பிரிஞ்சோம். ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு அதுவே கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. அவளா என்ன தேடி வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து என்ன கூப்பிடுவார்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படியே 20 வருஷம் ஓடி போச்சு. ஆனா அந்த 20 வருஷமும் உங்க அப்பா நினைச்சுதான்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். டேய், இதுக்கு பேர் தாண்டா உண்மையான காதல். அதனால தாண்டா அந்த மம்தா நீ கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே உயிரை விடுறக்க துணிஞ்சுட்ட பாத்தியா? இதுக்கு மேலேயே அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணாதடா பாவி. Sorry, Mamta. It's true. Love never fails. காதல் எப்பவுமே தோக்கிறது இல்ல. நீ ஜெயிச்சிட்ட. That means? Yes, I love you.
நாளே புது தாளம் புது ராகம் அதில் சேரும் அரங்கேறும் வஞ்சி போய் நெஞ்சத்தை கொஞ்சும் தூரி தூரி மனதில் ஒரு தூரி நானி நானி விழியில் ஒரு நாளி புது தாளம் புது ராகம் அதில் சேரும் அரங்கேறும் வஞ்சி போய் நெஞ்சத்தை கொஞ்சும் தூரி தூரி மனதில் ஒரு தூரி லாலி லாலி விழியில் ஒரு லாலி மாமியே பச்சை குடி காட்டுறாங்கன்னா வேற என்ன புரட்சி இருக்க முடியும்? தப்பா எடுத்துக்காதீங்க, மடிசாருக்கும் மனசுக்கும் முடிச்சு போடாதீங்க. அது வேற இது வேற நறுக்குன்னு சொன்னீங்க. ஜாதிலையும் மதத்திலையும் என்னங்க இருக்கு? அட, மதம்னு ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி பண்ணுனா கிறிஸ்து,
அதையே இப்படி நான் பிள்ளையார் அதையே இப்படி நான் அல்லா இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையா அங்கிள் டென்ஷன் ஆகாத ராஜா அது தீராத தலைவலி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் இப்ப ரொம்ப நல்ல நேரம் கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிடலாமா ஓ எஸ் என்ன ஓ எஸ் கல்யாண தேதி எல்லாம் நான் எப்போ பார்த்து முடிவு பண்ணியாச்சு இந்த மாசம் 21ஆம் தேதி புதன்கிழமை நல்ல நாள் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுப்போம் சமத்துடையே என்னப்பா அது உள்ள வரும்போதே இப்படி அபசகுனமா கெட்டி மேளம் கொட்டுற நேரத்துல தப்பு மேளம் கொட்டுறே உனக்கு தேதியை பிடிக்கலன்னா சொல்லு தேதியை மாத்திருவோம் எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல இவன் ஏன் பிடிக்கலங்கிறான் இவனை கட்டிக்க போறான் அதானே டென்ஷன் பண்றானே இவனே வேணண்டே வேணண்டே மன்னிக்கணும் பொண்ண பெற்றது அவரு பையனுக்கு அப்ப நானு இதுல தலையிடுறதுக்கு நீங்க நீ யார் கேர்டேக்கர் புரிஞ்சுதா அஞ்சு வருஷத்துக்கு என்ன கேட்காம இந்த பொண்ணு எதுவுமே பண்ண முடியாது மிஸ்டர் சபேசன் அவர் பொண்ணு மம்தாவுக்காக எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் காப்பி படிங்க மம்தா அஞ்சு வருஷத்துக்கு என் ட்ரூப்ல பாடித்தான் ஆகணும் அது வரைக்கும் அவ கல்யாணமே பண்ணிக்க கூடாது சிஷு எதுக்கு நான் இப்படி ஒரு ஒப்பந்தம் நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க ஊமையாட்ட உட்கார்ந்து இருக்கல பாவம் அவர் எதுவுமே பேச மாட்டார் மாமி மிஸ்டர் சபேசன் மரியாதையா உங்க பொண்ணை உள்ள அனுப்பிட்டு இவங்களெல்லாம் வெளியில அனுப்புங்க மிஸ்டர் சபேசன் உட்காருங்க ஆரம்பிச்ச கல்யாண பேச்சை நிறுத்த வேண்டாம் இப்ப நம்ம நிச்சயம் பண்றோம் நிச்சயதார்த்தமா அது நடக்கவே நடக்காது ஏன்டா நடக்காது சட்டப்படி கூட இத உன்னால நிறுத்த முடியாது பின் என்னடா ஓ அக்ரிமெண்ட் படி கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தானே இருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக் கூடாதுன்னு இல்லையே ஹனிமூன் போக கூடாதுன்னு இல்லையே புள்ள பெத்து கூடாதுன்னு இல்லையே டாக்டர் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்பா உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையா அப்பா டென்ஷன் ஆகாதரா கண்ணா சரி சரி கரெக்ட் டாடி நீங்க சொன்ன மாதிரியே இப்ப நாங்க நிச்சயம் பண்ணிக்க போறோம் ஓகே ஏய் விஜய் இங்க வாடா இந்த மோதிரத்தை அவ கையில போடு போடுறா சபேசனியார் நான் சூரஜ் பேசுறேன் இனிமே உங்க பொண்ணு விஜய சந்திக்க கூடாது அவனோட பழக கூடாது சூரஜ் நான் செஞ்ச பாவத்துக்கு நேக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு நான் ஏத்துக்கிறேன் பிளீஸ் என் மகளை தண்டிச்சாத உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் சொல்றத நீ செய்யலன்னா நான் சொன்னதை செஞ்சிடுவேன் சூரஜ் சூரஜ் குட் ஆஃப்டர்நூன் அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள் ஓகே எங்க வந்த மம்தாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மம்தா இல்லையா வெளியே போயிட்டா ஐ சி ஓகே நான் அப்புறம் வரேன் கொஞ்சம் இருங்க என்ன போய் சொல்றேன் மம்தா இத பாரு விஜய் தம்பி வந்திருக்கான் ஹாய் விஜய் நில்லு இனிமே நீ அவனை பார்க்க கூடாது அவங்க கிட்ட பேச கூடாது
ராணி சொல்றல்ல போல எப்படி நடந்துக்கறே அன்னிக்கு என்னடானா மங்களகரமா நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினே இப்ப என்னடானா இந்த சின்ன ஜெர்சிகள சந்திக்கவே படாதங்கறளே எப்படி மாறிட்டே நீங்க எதைய மறக்கிறே நான் எதையுமே மறக்கல நேக்க அவன பிடிக்கல அவ்வளவுதான் அதான் ஏ அது என்ன ஆ இவன் யாரு அப்பா இந்துவா அம்மா கிறிஸ்தவ பண்ணா அப்படினா இவ என்ன ஜாதி நீங்க ஜாதி பத்தி பேசுறீல நல்லா இருக்கு ஐயராத்துல பிறந்துட்டு மீச வச்சிட்டு மிலிட்டரி ஹோட்டலுக்கு போய் கோயின் கறி வெட்டு வெட்டு வெட்டறீல உங்களை எந்த ஜாதியில சேக்கறது என்ன விடு நான் எப்படி உனால அட்ஜஸ்ட் பண்ணி போய்டுவேன் ஆனா நீ அப்படியா வாச்சார் என்ன அனுஷ்டானம் என்ன மூச்சுக்கு 300 தடவை ராமா ராமா வேதத்தோட வாழ்ந்துட்டு இருக்க அவளியே இந்த ஆத்துக்கு என் ஃப்ரெண்ட் யாரா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க உட்கார்ந்த இடத்தை தண்ணி தெளிச்சு சுத்தப்படுத்துற அப்படி மடியா இருக்க நீ இவனை மாப்பிள்ளை ஏத்துப்பியா மனசத்துக்கு சொல்லி மாப்பிள்ளை ஏத்துப்பியா மடிசார் கட்டின வாழ்ல மடத்தரமா தான் வாழணும் ஏதாவது சட்டமா நான் ஏன் திருப்திக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க உங்க திருப்திக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம பொண்ணு அவ திருப்திக்காக வாழணும்னு ஆசைப்படுறா அவ ஆசைப்படுற வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதான பெத்தவளோட கடமை நீ எனக்கு புத்தி சொல்றீங்க நான் புத்தி சொல்லலண்ணா நியாயத்தை சொல்றேன் மனசால வாழ நினைக்கிறவளை ஜாதியால பிரிச்சுடாதீங்க அப்படி பிரிக்க நினைச்சா உங்களை நான் மனுஷனாவே ஏத்துக்க மாட்டேன் அமைதியா இருக்கிற குடும்பத்துல ஏன்பா புயல கிளப்பி விட்டு வேடிக்கை பாக்குற போப்பா போப்பா சாரி விஜய் எங்க அப்பா நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்னன்னே தெரியல உங்க அப்பா எதுக்காக இப்படி நடந்துக்கறாரு அதான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பெரிய குழப்பமா இருக்கு ஓகே ஓகே டேக் இட் ஈஸி ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா விஜய் என்ன நம்ம அடுத்த மியூசிக் புரோகிராம் உதய்பூர்ல அதுக்காக நாம எல்லாரும் நாளைக்கு பரப்புறோம் அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் நான் உதய்பூருக்கு வரல விஜய் சூரஜ் எங்க எல்லாரையுமே ரூப்ல இருந்து தூக்கிட்டான் இனிமே நீ இல்லாம என்னால பாட முடியாது நான் உதய்பூருக்கு போக மாட்டேன் நீ மாட்டேன்னு சொன்னா அவ விட்டுருவானா கான்ட்ராக்ட காட்டி போலீஸ வச்சு உன்னை கூட்டிட்டு போய் பாட வைப்பான் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது விஜய் என்னால எப்படி பாட முடியும் ஐ கான்ட் சிங் விஜய் ஐ கான்ட் மம்தா ரூப்ல இருந்து தான் என்ன அவனால பிரிக்க முடியும் ஆனா உன்கிட்ட இருந்து அவனால மட்டும் இல்ல எந்த கொம்பனாலையும் என்ன பிரிக்க முடியாது நீ கவலைப்படாம உதயபூர் போ நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் ma
அவன் கிட்ட போனாலே கொலை பண்ணிடுவியா? இப்ப பாரு. ஏய் மம்தா, போடாத. நோ. ஏய் இங்க வா. வர மாட்டேன். வரியா இல்லையா? வர மாட்டேன், வர மாட்டேன், வர மாட்டேன். வர மாட்டா? விஜய்! 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 இத்தனை நாளா என் கான்டாக்ட்ல இருக்கிய, ஏதாவது தப்பு நடந்துச்சு? உன் காதலனை பிரிச்சு உன்னை தனியா இங்க கொண்டு வந்தேன், ஏதாவது தப்பு நடந்துச்சு? இப்பதான் தப்பே நடக்க போகுது, புரியல? நீ அவனுக்கு கொடுத்த முத்தத்தால என் உடம்பெல்லாம் சூடேறி கொதிக்குது. முத்தத்தால ஏற்பட்ட இந்த சூட்டை முத்தத்தால தான் அணைக்கணும். எனக்கு முத்தம் கொடுக்குறியா? கொடுக்க மாட்டியா?
முத்தம் கொடுத்தா உனக்கு என்ன பண்ணுது? சூடு ஏறுதா? இப்ப என்ன கொஞ்சம் ஏறட்டும். எப்படி இருக்கு வேற? மம்தாவை ஆட்டி வைக்கிற கான்ட்ராக்ட நீயா கிழிச்சு போட்டுரு, இல்ல கிழிச்சு போட வைப்பேன். என்னடா வளர்ற? மெட்ராஸுக்கு வந்து பாடுறா. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி தொலைப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் நாங்க ரெண்டு பேரும் பேச்சலராவே இருக்கோம். ஏன் சார் இவ்வளவு திமிரா பேசுறாரே? இவரை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கையில விலங்க மாட்டி நடு ரோட்ல எடுத்துட்டு போக வேண்டியதான் சார். பெரிய போலீஸ் ஆபீசர் சார், மரியாதையா நீங்களாவே ஸ்டேஷனுக்கு வந்துடுறீங்களா, இல்ல முட்டில ரெண்டு தட்டு தட்டி எழுத்துட்டு போட்டுமா? என்னையா அது? நீயும் போலீஸ்காரன், நானும் போலீஸ்காரன், நமக்குள்ள எதுக்கு தகராறு? ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அட்ஜஸ்ட்மெண்டா கோடீஸ்வரா? சார் சார் என்ன சொல்றாரு புரியலையே சார். நானே சொல்றேன், உங்களுக்கு ஆசையா இருந்தா கொஞ்ச நேரம் நீங்களும் காருக்குள்ள ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே. ஷட் அப் மேன். ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுற பேச்சா இது? நீயும் போலீஸ்காரன், நானும் போலீஸ்காரன் தான், ஆனா நான் ஒரு தினுசான போலீஸ்காரன். லஞ்சம் கொடுக்கறான், இத விட நாட்டுல என்ன சார் புரட்சியை பார்க்க முடியும்? 5000 ரூபாய். இவரை என்ன சார் பண்ணலாம்? இதுக்காகவே இந்த ஆளை லாக்அப்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். அம்மா தாயே இறங்கி மாமா என்ன உதவி வேணும்? உதவி கேட்க வரல, உதவி கொடுக்க வந்திருக்கீங்க. யாருப்பா நீங்க? எங்க ஏசிபி உள்ள பிடிச்சு போட்டிருக்கீங்க. ஆமா, அவரை வெளியே விடல, உள்ள இருக்க குடலை எடுத்துடுவேன். அப்படியா? ஏயா, இந்த காலத்துல ஏசிபிங்க கூட அடியால் வச்சிருக்காங்களா? நாடு முன்னேறி போச்சுங்க, நம்மளும் முன்னேறிடுவோம். சூப்பர், இப்ப விளையாட்டு சூப்பரா இருக்கணும். உதவி தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. வெரி குட். ஏயா, அடிக்கடி கேப்பில நமக்கு இப்படி ஒரு ஆள் அவசியமான்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த பாரியா, அநியாயமான போலீஸ்காரனுக்கு ஆபத்தே கிடையாது.
ஏன்னா ஊர்ல இருக்க அயோக்கியன்லாம் அவனுக்கு துணையா இருப்பான். என்ன மாதிரி நாணயமான போலீஸ்காரனுக்கு இப்படி ஒரு ஆள் தேவையா? சூப்பரான ஆளு சார். இவள் மடியில் ஒரு கருப்பு நாய், இவன் மடியில் ஒரு கருப்பு நாய், ரெண்டுக்கும் ஜோடி பொருத்தமா பாக்குறீங்க? ஐயோ என்னடா இப்படி நடந்துட்டு இருக்க? போடா, இவன் பாட்டு பெரிய வத்தாத மாதிரி சூரஜிட்ட சவால் விட்டு வந்துட்டான். இப்ப மம்தாவை எப்படி அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து விடுவிக்க போற? சிந்திப்போம் சிந்திப்போம் சிந்திப்போம். இவர் பெரிய தந்தை பெரியாரு, இவர் சிந்திச்சு முடிக்கிறதுக்குள்ள மம்தா கிளவியாயி ஒரு கேளட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு இருப்பா தெரியுமா? ஐடியா அவன் துப்பாக்கியவே வாங்கி மரியாதையா அவனத்துக்கே குறி வச்சா? இதுதான் ஐடியா. எப்படி நம்ம சதி? ஒரே என்ன உதகிறே, நாய மடியில வச்சுக்கிட்டு நண்பனைய இன்சல் பண்ற? என்னடா நாட்டுல நல்ல ஐடியா கொடுக்குறேன்னு கதியா பாத்தியாடா? அவனாவும் ஐடியா பண்ண மாட்டேங்கிறான், கொடுக்கிற ஐடியாவும் வாங்க மாட்டேங்கிறான். நான் என் மடியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் உருப்படியே ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்கடா. ஐடியா வந்தாச்சு. அமெரிக்காவில இருந்து சமந்தா ஃபாக்ஸ் மெட்ராஸுக்கு வர்றான். என்ன உளற? அவன் உளறல, காய்களை உருட்டான். சூரஜோட அக்ரிமெண்ட்ல மாட்டி இருக்கிறது மம்தா தானே. அவ பேரை மாத்தணும், கெட்டப்ப மாத்தணும். சமந்தா பாக்ஸ் மாதிரியே மம்தாவை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணணும். அவளை வச்சு ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சு, டாய் சூரஜ் கண்ட்ரி ப்ரோட், உன் கொட்டத்தை நாங்கள் அடக்குவோம். கரெக்ட். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர்? என்ன பேரு? அனிதா பாக்ஸ். அமெரிக்க அழகுராணி அனிதா பாக்ஸ் செக்ஸ் நடனம் இன்று மாலை 6 மணிக்கு விக்டரி ஹாலில் நடைபெறும். இந்த பசங்களை நம்ம ட்ரூப்ல இருந்து தூக்கி வெளியில போட்டீங்க, என்ன ஆச்சு? அவனுங்க என்னடானா, அமெரிக்கால இருந்து அனிதா ஃபாக்ஸ்னு ஒரு செக்ஸ் பாமையே இறக்குமதி பண்ணிட்டாங்க. ஆஹா, என்ன போசு என்ன கெட்டப்பு! இவ காலழக பாக்குறதுக்கே நம்ம பசங்க காச வாரி வாரி இறைப்பாங்களே. அனிதா ஃபாக்ஸ்னா அனிதா ஃபாக்ஸ் தான். ஷட் அப் மேன். அனிதா ஃபாக்ஸ் அவ ப்ரோக்ராம் போய் பாக்குற, என்னத்த கிழிக்க போறான்னு.
இதுதான் நம்ம கதிய. எல்லா புரோகிராமும் கேன்சல். பணத்தை வேற திருப்பி கேக்குறாங்களே. இப்ப நீங்க அமெரிக்கா போறீங்களோ ஆப்பிரிக்கா போறீங்களோ அனிதா பாக்ஸ் பிடிக்கிறீங்களோ ஒரு ஜிக்னா பாக்ஸ் பிடிக்கிறீங்களோ? ஏய் பிடிக்கிறண்டா, ஜிக்னா பாக்ஸ் அல்ல, அதே அனிதா பாக்ஸ் பிடிக்கிறேன். இப்ப அவ எங்க தங்கி இருக்கா? தட் ராயல் லேடி இஸ் ஸ்டேயிங் இன் ராயல் பேலஸ் ஹோட்டல். எனக்கு வயிறு எரியுது, பெருமையா இருக்கா உனக்கு? பின்னிடுவோம் பின்னி. என்ன உங்க மேடம் ஏன் ட்ரூப்ல வந்து பாடினா? எவ்வளவு பணம் வந்தாலும் ட்ரை பண்றேன். ஃபாலோ மேடம், திஸ் பெக்கர் இஸ் பெக்கிங் யூ டு சிங் இன் ஹிஸ் ட்ரூப் அண்ட் ஹி இஸ் ப்ரிபேர்ட் டு பே மீ அமௌண்ட். ஹவ் மச் வில் பே? எவ்வளவு கொடுப்பீங்க? 1 lakh பர் பர்சன். 1 lakh. 5 சைபர் ஒத்து கோ கோ டன். போறங்களா பா, போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க் யூ. டாடா ஃபார் திஸ் புளிய கோ. ஸ்டாப். எல் 1 மினிட். ஒரு நிமிஷம். லிசன் தவுனி. But I come to know a girl singing in your troop. நல்லது, உன் குழுவில் ஏற்கனவே ஒரு பெண் பாடி கொண்டிருக்கிறாளே. She should go out. அவள் வெளியே போக வேண்டும். Then only I can. அதன் பிறகு தான் என்னால் பாட முடியும். அவ்வளவுதானே? இப்போ அப்ப அந்த அக்ரிமெண்ட கிழிச்சு போட்டுட்டு வர. அதை சீக்கிரம் செய்யடா ராஜா. பாத்தியா, முழுசா பேண்ட் போட்டா பாடகின்னு மதிக்க மாட்டேங்கிறான். ஆனா அதே பேண்ட இப்படி கிழிச்சு அரைகுறையா போட்டா பெரிய பாடகின்னு நினைச்சு கால வந்து விழுறாருங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையா? Sorry, sorry, sister. ஹலோ சபேசன், பாப்பா உக்கார். எங்கப்பா வந்த? நல்ல விஷயம்தான், உனக்கும் உன் பொண்ணுக்கும் விடுதலை கிடைக்க போகுது. அப்படியா? என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிருக்கா, அவ பிரார்த்தனை தான் எனக்கு நல்லது நடக்கிற போல இருக்கு. உன் பொண்ண கூப்பிடுற? கூப்பிடுறப்பா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? உன்னை விட்டா என் ட்ரூப்ல பாடுறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டிய? நீ என்னடி அனிதா பாக்ஸை என் ட்ரூப்ல பாடுறதுக்கு ஒத்துக்கிட்டா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இனிமே நீ எனக்கு தேவையில்லை, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு தேவையில்லை. தேங்க் யூ. இந்த அக்ரிமெண்ட கிழிச்சு போட்டுட்டுமா? கிழிச்சுடு. ஆ, தேங்க் யூ டாடி. மம்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். இனிமே என்ன யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. உண்மைதான். வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. You are happy today? Stupid. கிழிச்சது, duplicate. ஒரிஜினல் வீட்டுல பத்திரமா இருக்கு. இங்கிலீஷ் காரி மாதிரி தலையில ஒரு விக்கு, கண்ணுல கான்டாக்ட் லென்ஸ் வச்சுக்கிட்டா ஏய் ஏமாந்துருவேன் பாத்தியா? ஆள் மாறாட்டம் பண்ணதுக்காக உன் பொண்ண ஜெயில தள்ளுறேன். உன் கால விழுந்து கேட்கிறப்பா, என் மகளை விட்டுடு. மிஸ்டர் சபேசன், உன்னை பல தடவை வான் பண்ணிட்டேன், கேட்க மாட்டேங்கிறிய. இவள லாக்அப்ல தள்ளிட்டு வந்து ஓ விஷயத்தை கவனிக்கிறேன். என் மகளை நான் விட மாட்டேன். விட மாட்டே? விட மாட்டேன். விட மாட்டேன். அப்ப நீயும் ஸ்டேஷனுக்கு வா, உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுற. போயா வா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சார். குட் மார்னிங் சார். ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நீங்க வீட்டுல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். நியாயமான கேஸா இருந்தா உடனே ஆக்ஷன் எடுக்கலாம். வேற மாதிரி கேஸா இருந்தா? கரெக்ட் கேஸ் சார். நான் ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன். தெரியும்.
அதுல இந்த பொண்ணு மம்தா பாடிட்டு இருக்க. அதுவும் தெரியும் சார். இந்த பொண்ணு 5 வருஷம் என்கிட்ட கான்ட்ராக்ட்ல இருக்கா. இப்போ அனிதா பாக்ஸ்னு பேரை மாத்திக்கிட்டு உருவத்தையும் மாத்திக்கிட்டு வேற ட்ரூப்ல பாடிட்டு இருக்க. இவ மேல ஆக்சன் எடுக்கணும் சார். கவலைப்படாதீங்க ஐயா, லேசுப்பட்ட வரல. சட்டம் இருட்டறைக்கு போனாலும் விட மாட்டாரு, நீதிக்கு தண்டனை கொடுத்தாலும் விட மாட்டாரு. அதே மாதிரி உங்க கேஸையும் விட மாட்டாரு. அது சரி. இந்த பொண்ணுதான் அனிதா பாக்ஸ்ன்றதுக்கு அந்த ஆள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டியா? அதுதான் சார் சிந்திச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப நேரம் சிந்திக்காத, மூளை கொட்டிடும். கேளு, ஐயா சொன்னது காதல விழுந்ததா? சார், அனிதா பாக்ஸ் ராயல் பேலஸ் ஹோட்டல்ல இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இவளை இங்க அரைச்சு வச்சுட்டு நீங்க என்னோட ஹோட்டலுக்கு வாங்க. அனிதா பாக்ஸ் அங்க இருக்க மாட்டா. அங்க அவ இருந்துட்டானா இவ வேற அவ வேறன்னு ஒத்துக்கிறீங்களா? ஓகே சார். அவருக்கு ஓகேன்னா நமக்கு ஓகே தானே? சிரிச்சுட்டான். சரியா போச்சு, நீ வாமா. என்னது கதவு திறந்தே இருக்கு? என்னப்பா, யாரையும் காணா? அதான் நான் சொன்னேன் சார், அவங்க இருக்க மாட்டான்னு. இப்ப என்ன சொல்றீங்க? அவளை பிடிச்சு உள்ள போடலாம், வாங்க. யாரு யார பிடிச்சு உள்ள போட போறீங்க? அதான் அனிதா பாக்ஸ் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாள அந்த மம்தாவ. ஐயோ, என்னது அனிதா பாக்ஸ் ஸ்டீஃபன் பாக்ஸ் டென்ஷன் பண்றீங்க? மேடம் சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, இவங்க கிரேட் கன்ஃபியூஷன் பண்றாங்க. கம் அவுட் ஃப்ரம் பாத்ரூம் ஐ சே. வாட்ஸ் தி கன்ஃபியூஷன் மேம்? அந்த தொப்பி போட்டவரும் கோட் போட்டவரும் தொந்தரவு பண்றாங்க மேடம். வாட்ஸ் தி ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர்? ஒண்ணுல, நதிங். என்னையது என்னன்றல்ல சார், இது வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல சானிட்டரி இன்ஸ்பெக்டர். அவரை போய் தொந்தரவு பண்றீங்க. உங்க கொலப்பிரார் இன்ஸ்பெக்டர் சாம். என்ன விளையாடுறியா சார்? இவ வந்து இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன்ன தூக்கி உள்ள போடுறேன். போயா போயான்ற. எப்படிதான் நம்ம டிராமா சக்சஸ், சில்வர் ஜூப்ளி சக்சஸ். மம்தா வேற, அனிதா பாக்ஸ் வேறன்னு நிரூபிச்சிட்டோம். இப்ப யாராலையும் அவன் ப்ரோக்ராம் தடுத்து நிறுத்தவே முடியாது. இனிமே சூரஜ் அந்த அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? என்னது நாக்கு வலிக்க வேண்டியதான். ஐயோ என்ன மம்தா இப்படியே வந்துட்ட? நான் இப்ப மம்தா இல்ல மேம், அனிதா பாக்ஸ். சரி, நீ அனிதா பாக்ஸ். நம்ம ட்ரூப்போட வெற்றி விழாவை இன்னைக்கு தாஜ் ஹோட்டல்ல கொண்டாட போறோம். அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு செட்டில்மென்ட் இருக்கு. செட்டில்மென்ட்டா? எஸ், பிசினஸ் ஷுட் பி பிசினஸ். இனிமே என்ன வெச்சதா உங்க பார்ட்டி? இந்த அனிதா பாக்ஸ் இல்லனா நீங்கலாம் அம்பே. அம்பேலா? ஆஃப் கோர்ஸ். கை தட்டலாம் எனக்கு தான். நீங்கலாம் நதிங். இனிமே என்னாலதான் உங்க குழப்பே? குழப்பா? என்னடா இவ போற போக்க பார்த்தா கையில அலுமினிய தட்டை கொடுத்து அரிசி கஞ்சி ஊத்துனாலும் ஊத்திடுவா போல இருக்கு. சோ நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. மிஸ்டர் சரவணன், தாயே, மைக்கே, அம்மா, ஒரு ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு ரேட் வேணும் கரெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. என்னடா இது, ப்ரோக்ராம்ங்கறா ரேட்ங்கறா ஃபிக்ஸ் பண்ணுங்கறா, இவள புரிஞ்சிக்கவே முடியலையே. அட போடா, தெரியாமலா சொன்னாங்க பெரியவங்க? ஸ்டேஷன் போனா போலீஸ்காரன் மாறிடுவான், மேக்கப் பூசினா பொம்பளையே மாறிடுவான். சிரிக்காதே மம்தா, சிரிக்காதே. திருமதி கொண்டவளே, மமதையில் சிரிக்காதே மம்தா. செவ்வாழை தோட்டத்தில் சிரித்தாடும் செங்குரங்கே, சிரிக்காதே. மைக்கேல், வாளை உரையில் போடு. இப்படி சிரித்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை, அழுதவர்கள் கெட்டதும் இல்லை என்ற ஜெகம் சொல்லும் சரித்திரத்தை மறந்து விடாதே. புருஷோத்தமியே, பணம் என்னும் புரட்டுக்காரனின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவளே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளியே, குளிர்நிலவை கொள்ளிக்கட்டே என்று சொல்லும் குருடியே, எங்கள் நட்பு அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், மாற்று குறையா தங்கம், மாசத்து ஜோதி எரிமலை, அதையா காசுக்கு எடைபோட துணிந்தாய் தள்ளியே. என்னடா எழுபட்ட வேலை? என்னடா அன்னைக்கு என்னடானா, ஒன்ன லவ் பண்றேன்னு சொல்லி எங்க ரெண்டு பேர் கையிலையும் ஐஸ் பூட்ட கொடுத்தா, இன்னைக்கு என்னடானா அனிதா பாக்ஸா மாறி வந்து நின்னுக்கிட்டு நம்ம மூணு பேர் கையிலயுமே திருநெல்வேலி அல்வாவை கொடுத்துட்டாரா? நாங்க சாப்பிட மாட்டோம், நீயே வலிச்சு நக்கு. ரேட்டு பேசலாம், ரேட்டு தம் தூண்டு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு. மிஸ்டர் விஜய், நீங்களும் சொல்லிடுங்க, பாடத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? Come on விஜய், tell me. Business should be business. உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு பணம் வேணும்?
ஊடல் இருக்கணும், இல்லனா லைஃப் இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ரெயின் மாதிரி, அதுல நான் கார்டு, நீ என்ஜின் டிரைவர். கார்டு பச்சை கொடி காட்டிட்டா என்ஜின் டிரைவர் பேசாம வண்டி ஓட்டணும், புரிஞ்சுதா? ஒரு பச்சை கொடி நான் காட்டினேன், உன்னை பற்றி கொள்ள கை நீட்டினேன். இரு கண்ணால் கதை சொன்னாள் இவள் இதயம் முழுது முழுது உருவந்தான். ஒரு பச்சை கொடி நான் காட்டினேன், உன்னை பற்றி கொள்ள கை நீட்டினேன். ஒரு பச்சை கொடி நான் காட்டினேன், உன்னை பற்றி கொள்ள கை நீட்டினேன். இரு கண்ணால் கதை சொன்னாள் இவள் இதயம் முழுது முழுது நாளைக்கு நம்ம சிம்லா போறோம்.
எதுக்கு இப்ப அவசரமா வர சொல்லி போன் பண்ண? எத்தனை நாளைக்கு இந்த போட்டோ சமாச்சாரம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கிறது? இத உன் பொண்டாட்டி கையில கொடுத்தா ஃப்ரேம் போட்டு அழகா வீட்டுல தொங்க விடுவாங்கல்ல? சூரஜ், இந்த போட்டோ என் வீட்டுல தொங்கினா அடுத்த நிமிஷமா என் பொண்டாட்டி தூக்குல தொங்கிடுவா. வேண்டாம்ப்பா. அப்படிங்கிற அப்ப உண்மையை சொல்லு, உன் பொண்ணு அனிதா பாக்ஸ் ஒண்ணுதானே? அவ நாளைக்கு சிம்லாவுக்கு போக கூடாது. அப்படி போனா இந்த போட்டோவும் பொண்டாட்டி கிட்ட போயிடும். என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன பார்க்க, நீ ஆட்டி வைக்கிறபடியில அவன் நானும் ஆடிட்டு தானே இருக்கேன். என் பொண்ணு சிம்லா போக மாட்டா. பாரு மிஸ்டர் சபேசன், என்ன பார்க்கும்போது பயப்படுறீங்க, ஆனா வெளியில போனா குளிர் விட்டு போயிடுது. அதனால ஒண்ணு செய்வோமா, இந்த போட்டோ உங்க பாக்கெட்ல இருக்கட்டும், அப்பதான் பயம் நெஞ்சில இருக்கும். 4, 5, 6 அம்மா அவ்வளவுதானா? கொஞ்சம் இருப்ப வர. இந்த இதையும் சேர்த்துக்கோ. மம்மி பிளைட்டுக்கு நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். இருடா வரேன். டேய் இதுல டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்க, எடுத்துட்டு போடா. அவங்கிட்ட கொடுங்க. ஹாய் டாடி. டாய் பயங்கர குளிர் சீசன்ல சிம்லாக்கு போறீங்க, சொட்டர் கோட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இவன் அவன் தான் மம்தா இருக்காளே. அம்மா உன் குடும்ப பரத்தை எல்லாம் என் கால போடுறியடா. மம்மி டாடி மம்மி. போய் மம்மி போய். டாடி டாக்டருக்கு படிச்சுட்டு பார்த்து பார்த்துன்னு அலையிறானுங்களே, இவர்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க. மம்மி நான் சிம்லாக்கு போயிட்டு வரேன். இல்ல நீ சிம்லா போக கூடாது. ஏ எதுக்காக அவளை நிறுத்துறேன்? இதோ பார்க்காமாச்சு, நாம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். முதல்ல அவளை கூட்டிட்டு உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. இத பாரு நான் சொல்றேன், மரியாதையா கூட்டிட்டு உள்ள போ. என்னால முடியாது. முடியாது? நீ புறப்படுமா. ஏய் போய் வாங்க. டாடி வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி போங்க. டாடி இப்ப அவளை வெளியில விட போறேளா இல்லையா? இப்ப அவளை விடல. ஏய் சாவி இங்க கொடு. கொடுக்க மாட்டேன், போட்டோவை திருப்பிடுவேன். என்னடா மோடி மஸ்தா வித்த காட்டுற? கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுற சண்டை விடுறேன்னு சொல்லிட்டே இருப்பான், ஆனா செய்ய மாட்டா. அதே மாதிரி நீயும் இந்த சின்ன போட்டோ வச்சிருந்து வித்த காட்டுறிய. அடச்சி திருப்பிட. மாமி இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யார் தெரியுமா? தம்பி கொஞ்சம் இருப்ப. இதுதானடா நீ போட்டோல தானே காட்டிட்டு இருந்த? நான் நேரவே கூட்டின் வந்திருக்கேன், பாத்துக்கோ. என் ஆத்துக்காரருக்கும் அவரோட வப்பாட்டிக்கும் பிறந்த பொண்ணு இல்லீகல் டாட்டர், கரெக்ட் தானே? காமாச்சி இதெல்லாம் உனக்கு எப்படி? பகவான் வண்ண ரூபத்துல வந்து இந்த பொண்ணையும் இவ இருந்த ஹாஸ்டலையும் காட்டிட்டு போயிட்டார். நீங்க வச்சிட்டு இருந்தேனே வப்பாட்டி, அவ அல்பாயசுல போயிட்டா. இந்த குழந்தை என்ன பாவம் நான் பண்ணித்து அவளை எதுக்காக அனாதைய ஹாஸ்டல விட்டு வச்சேன்? அதா அவளை ஆத்துக்கு அழைச்சுன்னு வந்துட்டேன். காமாட்சி என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்களை மன்னிக்கிறதுக்கு? லோகத்துல யாரும் பண்ணாததா? இதெல்லாம் தாங்கிட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இது எங்க தலை எழுத்து. ஆனா ஒண்ணுதான், பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை எனக்கு மட்டும்தானே நான் கொடுத்திருக்கேன். அது போறோம் அன்னைக்கு, அது போறோம். நாளைக்கு சிம்லாவில் அனிதா பாக்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக இன்னைக்கு மம்தா சிம்லா புறப்பட்டு போயிருக்கிறார். சார் என்ன சார் இவன் அடிக்கடி இப்படி வந்து அனிதா தான் மம்தா மம்தா தான் அனிதான்னு நம்மளை மாயா பஜார் பண்றான். இதை விட்டா நமக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? சார்
இப்ப நீங்க என் கூட சிம்லாவுக்கு வந்தீங்கன்னா மேடையில ப்ரோக்ராம் நடக்கும் போதே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். எப்படி? வெரி சிம்பிள். கண்ணில கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருக்கா, தலையில விக் வச்சிருக்கா, விக்குக்கு மேல பூ வச்சிருப்பா, பூவுல நார் வச்சிருப்பா. யார் யா இவன்? பொம்பளைனா இதெல்லாம் வச்சிட்டு நான் அலைவா? நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? எங்க உயிரை இப்படி வாங்குற? அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு, மேடையில ப்ரோக்ராம் நடக்கும் போது விக்க கழட்டி கண்ணை தோண்டிட்டா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்றாரு. ஓஹோ, அதேதான் கரெக்ட். அப்படியே இந்த ஆள் சொல்றது உண்மையா இருந்தா கூட அந்த பொண்ணை கைது பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வேணும். ஆமா, அரெஸ்ட் வாரண்ட் வேணும்னா இந்த ஆள் என்னமோ அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் சொல்றாரு, அதை நம்ம பார்க்கணும்ல. ஐயோ குழப்பவாதி, அந்த அக்ரிமெண்ட காட்டிறியா? என்ன இந்த மாதிரி சிரிக்காத, அப்புறம் நான் சிரிச்சேன் நீ காணாம போயிடுவே. கோடீஸ்வரா, அநியாயமா இருக்குதியா? என்ன சார், இவ்வளவு ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு மாறு வேஷத்துல இன்னொரு ட்ரூப்ல பாடுறானா? இவ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பா? கில்லாடி இல்ல சார், சூனியக்காரியா இருப்பா. ஏன் சார், அன்னைக்கு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிட்டு வாசல்லயே காவல் இருந்திருக்கேன். என் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிப்புட்டு கூடு விட்டு கூடு பாயிர மாதிரி ஓட்டல்ல எப்படி சார் இருந்தா? சார், இத உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும் சார். எடுத்துருவோம், புறப்படுங்க சார், நம்ம சிம்லாவுக்கு போலாம். ஆஹா, அழகான சிம்லா, அற்புதமா பனி பறந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு கையில மது இன்னொரு கையில மாது இருந்தா என்னடா நடக்கும்? போலீஸ் ரெய்டு நடக்கும். ஆ, எங்க இருந்து சத்தம் வருது? இங்க இருந்தா? டேய், அங்கடா. ஆ, வேணே ஒட்டே மாதிரி தெரியுதே. ஐயோ, அவனேதான், வாயில சிகரெட்டோடயே பிறந்தானா? டேய், வாங்கடா. இன்ஸ்பெக்டர் சார், கையில மதுவும் இல்ல மாதுவும் இல்ல, சும்மா பேசுனதுக்கேவா ரெய்டு? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன சார், சிம்லா சுத்தி பார்க்க வந்தீங்களா? சுத்தி பார்க்க வரல, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்க உங்க கதாநாயகி? அவளுக்கு என்ன சார், கதாநாயகனோட ஜாலியா சுத்தி பார்க்க போயிருக்கா. நீங்க சுத்தி பார்க்க போலையா? எங்க நேரம், அவன் கையில கிட்டாரு, என் கையில குச்சி, அவன் தட்டுவான், நான் அடிப்பேன், ரிகர்சல். உங்களுக்கு காப்பி சொல்லத்தானே போறான். ஐயோ, இப்ப என்ன சார் பண்ணலாம்? அந்த பொண்ணு இங்க இல்லையே. எங்க போயிருக்க போறாங்க? சிம்லாக்குள்ளதான் இருப்பாங்க. நீங்க வாங்க, ஒரு சுத்து சுத்தி பிடிச்சிடலாம். ரொம்ப குளிருதுடா. இப்ப குளிராது. சாரி, நான் என்னமோ நினைச்சேன். என்னமோன்னா? என்னமோன்னா என்னமோதா? என்னமோன்னா என்ன? என்னமோதா? என்னமோ என்னமோ என்னமோ. விஜய், 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 விஜய
சூரா சூரா சத்தம் போடாத. கீப் குவைட். தேவையான ஹீட் இருந்தா தான் ஹார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டா இருந்தா தான் நம்மால சரியா மூச்சு விட முடியும். ஆக்சிடென்ட்ல யாராவது தண்ணியில மூழ்கிட்டாலோ ஐஸ்ல மாட்டிக்கிட்டாலோ நம்ம உடம்புல உள்ள நார்மல் டெம்பரேச்சர் குறைஞ்சி பாடி ஹீட் ரொம்ப டிமினிஷ் ஆயிடும். இந்த கண்டிஷன்ல பேஷண்ட கொஞ்ச நேரம் விட்டுட்டா கூட உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுடும். சோ இந்த மாதிரி சமயத்துல நாம பேஷண்ட்டுக்கு உடனே செய்ய வேண்டியது பாடியில ஹீட் உண்டாக்கலாம். அதான் ரொம்ப முக்கியம். நெருப்பு கிடைச்சா அதை வச்சு உஷ்ணத்தை உண்டாக்கலாம். எதுவுமே கிடைக்கலன்னா மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன், அதாவது வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்கறதால பாடி கொஞ்சம் வார்ம் ஆகி டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் வீ கேன் டூ பாடி டு பாடி வார்ம். இப்ப பாருங்க, கையோட கை தேய்க்கும் போது சூடு உண்டாகும். அதே மாதிரி பாடியும் பாடியும் உரசும் போது சூடு உண்டாகும். அப்ப பல்ஸ் ரேட், ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகி மூளைக்கும் உடம்புக்கும் போக வேண்டிய பிளட்டும் ஆக்சிஜனும் போய் சேரும். So that, again, the body comes to a normal condition. இப்படி செய்யறதுனால நீங்க அந்த உயிரை காப்பாத்தலாம். காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. அதான் மம்தா, உன்னை ஏமாத்திட்டு போயிடணும்னு பயப்படுறியா?
அடி நேற்றிரவு நடந்ததென்ன நீ அறிவாயோ? தித்தித்தது நெஞ்சம் தென்பட்டது கொஞ்சம் உள்ளதெல்லாம் சொல்லி தந்தேனே சொல்லியது பத்தாதோ? அடி நேற்றிரவு நடந்ததென்ன நீ அறிவாயோ? இந்த வெரி குட் வெரி குட்.
என்னப்பா அது? அன்னைக்கு உங்க வீட்டுல அடைச்சு வச்சிருந்த மம்தா ஹோட்டல்ல இருந்தா, அப்ப உங்க கையில கொடுத்த அக்ரிமெண்ட் மாயமா மாறி போயிருக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானே? என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் எப்பவும் கடவுளை முன்னாடி வச்சு காரியத்தை பண்றவன். இது அவர் வேலையா இருக்கும். அவர் வேலையோ உன் வேலையோ என்ன சீண்டி விட்டுட்டல, இதுக்கு நீ அனுபவிக்க போற. நான் பேண்ட் வாத்தியர்களா, நீங்க யாரும் உயிரோட சிம்லா விட்டு தமிழ்நாட்டுக்கு வரவே முடியாது. இட்ஸ் எ சவாலஞ்ச். போயா 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 போயா. Thank you very much sir. Okay okay. ரொம்ப thank you sir. Okay okay. ஏன் சார் இந்த அக்ரிமெண்ட் எப்படி சேஞ்ச் ஆச்சு? நான் அந்த தப்பை பண்ணிருக்க கூடாது. ஆனா நான் பண்ற தப்பால நாலு பேருக்கு நல்லது கிடைக்குதுன்னா அந்த தப்பை பண்றதுக்கு நான் எப்பவுமே பயப்படுறது கிடையாது. என்ன புரிஞ்சுக்கவே முடியலன்னு தானே சொல்ல போறேன். நான் ஒரு தினசான போலீஸ்கார, புரிஞ்சுதா? ஆமா சார், நீங்க காவல்துறை மட்டும் இல்ல காதல் துறையும் கூட. ஹலோ, சிம்லா போலீஸ் கண்ட்ரோல், ஐ எம் அருள்தாஸ் ஸ்பீக்கிங், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. என்னப்பா டைம் ஆச்சே? அங்க சொல்லு. ஏன்ப்பா இன்ஸ்ட்ருமென்ட்லாம் அனுப்பிச்சாச்சா? எப்போ அனுப்பிச்சாச்சுடா? அண்ணி பாடி. ஹலோ பாய்ஸ், போலீஸ் பாதுகாப்பு ஃபோன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துரும். சோ உங்க ப்ரோக்ராமை எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா நடத்துறீங்க. You are Mr. Arulgas from Tamil Nadu? Yes. We are come for your protection, sir. Thank you, sir. Come on, boys. Get in. Hurry up. சீக்கிரம் ஜெயிப்பில் இருங்க. மேனேஜர் சார், தேங்க் யூ வெரி மச். I'll see you after the program. ஹலோ மேனேஜர் சார். ஹலோ. தமிழ்நாடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருள்தாஸ் ஹே. Just now they have gone with the Simla police. Simla police? அசல் Simla police மே ஹோம். என்ன கச்சேரியா பண்ண போறீங்க? இனிமே இந்த கை லைஃப் ட்ரம் ஸ்டிக்கியே தொட முடியாது. என்ன ஓம குச்சி மாறிந்துகிட்டு கச்சேரியா பண்ண போற? இனிமே இந்த கை கிட்டார் ஸ்டிங்க கூட தொட முடியாது. இந்த தொண்டையை வச்சுக்கிட்டு நீ எப்படி பாடுற நான் பார்க்கலடா. இவங்க யாரும் இங்க இருந்து உயிரோட வெளியில போக கூடாது. இன்ஸ்பெக்டர், நீ தமிழ்நாட்டுக்குள்ளதான் கோடு போடுவ, நான் இமயமலைக்கே ரோடு போடுவேன். பாத்தியா எப்படி எங்க ஆளுங்களை போலீஸ் மாதிரி அனுப்பி உங்க எல்லாரையும் தள்ளிக்கிட்டு வந்தேன்னு நான் நினைச்சா உன் ஐஸ் கட்டிலே சமாதி கட்டியிருப்பேன். செய்யல. ஏன் தெரியுமா? உன் கண்ணு முன்னாலேயே இவளை கெடுத்து அழுத்தி பொணமாக்கி உன் கையில தர. இந்த பொணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜாலியா கச்சேரி நடத்து. டேய், காக்கி சட்டையை கையில எடுத்த அன்னைக்கே வாக்கரிசிய வாயில போட்டுக்கிட்டவன் இந்த அருள்தாஸ். எங்கிட்டயா சேலஞ்ச் பண்ற? இன்னைக்கு நாங்க உயிரோட கச்சேரி நடத்த போறோம், அதை நீ பார்க்கத்தான் போற. ஜோக் பண்றியா? எல்லாரும் என் கைக்குள்ள இப்பவோ அப்பவோன்னு சாக கிடக்குறீங்க. நீங்க எப்படி கச்சேரி பண்ண போறீங்க? ஃபூல், மைக்கேல் இப்போ உன் கைக்குள்ள இல்ல, ஸ்டேஜ்ல இருக்கிறான் ட்ரம்ஸ் வாச்சுக்கிட்டு. Thank you.
இமயமலைக்கு ரோடு போடுற முண்டம் இப்ப உனக்கு கச்சேரி ஆரம்பிச்சு. யாருன்னு போய் பாருங்கடா. என்ன பாக்குற? அது என்ன? நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணும். போய் வாங்கிக்க போட. சூப்பர், எல்லாரையும் சுரசமாரம் பண்ணிட்டியா? பின்ன என்ன சார், உங்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்க. எல்லாரையும் காப்பாத்திட்ட. ஸ்டேஜ்ல பாம்பு வச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வெடிக்க போகுது. எல்லாரும் கிளாஸ்.
கையில் அவை மறைந்திடுமான் இரண்டு புயல் இணைந்திடும் நாடும் இரவு பகல் இசைத்திடும் காலம் என்னோட சேர்ந்து நீ சாக போற உயிர் மேல அவ்வளவு ஆசையா வெடிக்கிறது மாதிரி இந்த பாம் செட்டப் பண்ணி வச்சிருக்க. இப்ப மணி 11:58. இது வெடிக்கிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. Thank you.
பாடினாள் கனவிலே பல நூறு கீர்த்தனம் உதயமானது மனதிலே நானும் பாடுகள் இங்கு வந்தது சபையிலே நனைந்து பாடுங்கள் இந்த இன்னிசை மழையிலே வையம்